ஓம் நம விங்கடேஷாய திருமல திருப்பதி. இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பின்னாடி கோவிந்தராஜ சுவாமி சொல்லிட்டு, அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் காலையில் 3 to 4 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டெய்லியும் கொடுக்குறாங்க. இன்றைக்கு இன்றைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸ்ரீவாரிமேட்டில் ஸ்டார்டிங்லே திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க. இன்றைக்கு இன்றைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க, அங்கேயும் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 1 to 1.5 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்ய தர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3 to 5 மணி நேரம் ஆகலாம். முன்னோர்ப தரிசனம் வர்ச்சுவல் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1:30 to 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 8 to 10 மணி நேரம் ஆகலாம். நல்ல மழை இருக்குது, அப்பப்போ குளிரும் இருக்குது. தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா ஷால், ஸ்வெட்டர், கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. நாளைக்கு திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் 9:30 மணிலேருந்து தான் பொது தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் இருக்கிறதுனால நவம்பர் 12 தீபாவளி அன்னைக்கு ஸ்ரீவாரி கோயிலில் தீபாவளி ஆஸ்தானம் காலையில் செய்வாங்க. ஏகாந்தமாக பக்தர்கள் இல்லாமல் பங்காரு வாக்கலியில் மலையப்ப சுவாமி தாயாரை ஒரு தங்க பல்லக்கில் உட்கார பண்ணி, பக்கத்திலே விஸ்வக்சேனரை இன்னொரு பல்லக்கில் உட்கார பண்ணி கருடாழ்வாரை பார்த்த மாதிரி டிடிடி இஓ முன்னாடி தலைமை அர்ச்சகர்கள் இந்த தீபாவளி ஆஸ்தானம் காலையில் செய்வாங்க. அண்ட் தீபாவளி அன்னைக்கு நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். காலையில் தீபாவளி ஆஸ்தானம் முடிஞ்சதுக்கப்புறம் விஐபி பிரேக் தரிசனத்துக்கப்புறம் பொது தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. லைக் முன்னிருப தரிசனம், வர்ச்சுவல் தரிசனம், ஸ்லாட்டர் சர்வதர்ஷனம், திவ்ய தர்சனம், டைரக்ட் சர்வதர்ஷனம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம். அப்போது பங்காரு வாக்கிலி உள்ளே போனோன்னு மூலவர் பெருமாள் தீபாவளிங்கிறதுனால அருமையான அலங்காரத்தில் இருப்பார். அப்போ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரைட் சைடில் சர்வ பூபால வாகனத்தில் மலையப்ப சுவாமி தாயாரை நல்லா கிராண்டாக அலங்காரம் பண்ணி உட்கார பண்ணியிருப்பாங்க. ஸோ பங்காரு வாக்கிலில் ஈவினிங் வரைக்கும் அவங்க அங்கே தான் இருப்பாங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மூலவரையும் பார்த்துக்கிட்டு ரைட் சைடில் மலையப்ப சுவாமி தாயாரையும் சர்வபூபால வாகனத்தில் தரிசனம் பண்ணலாம். அண்ட் இந்த தீபாவளி ஆஸ்தானம் நடக்கிறதுனால ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. சஹசர தீபாலங்கார சேவா எப்பொழுதும் போல் நடக்கும். ஆஃப்லைன் லக்கி டிப்பில் இந்த தீபாவளி அன்னைக்கு நடக்கக்கூடிய கல்யாணோத்சவ சேவா கேன்சல் பண்ணியிருக்கிறதுனால மொதல் நாள் கோட்டா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நவம்பர் 11 கப்பல் கல்யாணோத்சவம் இருக்காது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, தீபாவளி அன்னைக்கு கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. வேறு எந்த தரிசனமும் கேன்சல் ஆகலை. எப்பொழுதும் போல் நம்ம புக் பண்ணியிருக்கிறத பொறுத்து நம்ம போகலாம். அண்ட் தரிசனத்துக்கு போகிறப்போ பங்காரு வாக்கில் ரைட் சைடில் சர்வ பூபால வாக்கலத்தில் அருமையான அலங்காரத்தில் மலையப்ப சுவாமி இருப்பார். மிஸ் பண்ணாமல் மூலவரோட சேர்த்து பாருங்கள். டெய்லியும் ஆஃப்லைன் ரூம் சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 5 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திருமலாவில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. 5 to 8 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் டிடிடியோட ரூம்ஸே நமக்கு கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். 50 ரூம் இருக்குது, 100 ரூம் இருக்குது, 1000 ரூம் இருக்குது. 5 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் சீக்கிரமாகவே வந்துடும். 8 ஜாயின் பண்ணிக்கிட்டால் 1 வரும். 8 மேலே மத்தியானத்துக்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணுறோம் ரூம் கிடைக்கிது அப்படின்னா அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வரத்துக்கு 3 கூட ஆகலாம். அதுக்கப்புறம் ரூம்ஸ் இருக்கிறது அன்றைக்கி இருக்கிற க்ரௌடு பொறுத்து தான். அண்ட் அதே சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் காலையில் 11 to 5 ஆதார் வச்சு நம்ம பெயர் பதிவு பண்ணால் ஒரு சேவாக்கு குலுக்கல் முறையில் டெய்லியும் ஆஃப்லைன் லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் ஆனால் மறுநாள் காலையில் மூலவர் பெருமாள் அந்த சேவாவையும் பார்த்துட்டு கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் சுவாமியும் பார்க்கலாம். ஸோ எப்போ திருமலைக்கு போனாலும் இந்த ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நம்மக்கிட்ட வேறு ஏதாவது தரிசன டிக்கெட் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. நேற்று திருப்பதியில் தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 78389 உண்டியில் சேர்ந்த காசு 3.87 crore முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 23466. நேற்று 7 கம்பார்ட்மெண்ட்டில் சர்வதர்ஷனத்துக்கு டிவோட்டிஸ் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதா டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட் இருந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லேஸ்டர் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.